வணக்கம் நண்பர்களே, இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரதமர் மோடி அவர்களுக்கு இப்போ வந்து பாலஸ்தீனத்துடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு, வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காரு. காரணம், மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்டாரு பார்த்தீங்களா, அதுக்கு தன்னுடைய வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்து அந்த கடிதத்தில் ஒரு ஹெல்ப்பும் கேட்டிருக்காரு. என்னென்னா, காசாவில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரச்சனைகளை வந்து முடிவுக்கு கொண்டு வர இந்தியானால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப்பையும் கேட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம், யாருடைய கட்சி, நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி. இப்போ அவங்க ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இடையில வரக்கூடிய எந்த தேர்தலையும் நாங்கள் வந்து போட்டியிட மாட்டோம், யாருக்கும் ஆதரவு கிடையாது, எங்களுடைய ஒரே எய்மு 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த காதல் படத்தில் வந்து ஒரு சீன் வரும் தெரியுமா, ஒருத்தர் வந்து நடிக்க சான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. அதுக்கு வந்து இவர் கேட்பாரு, இந்த அமெரிக்கன் மாப்பிள்ளை இல்லை ஃப்ரெண்டு இது மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் வேண்டாமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவர் சொல்லுவார், நடித்தா ஹீரோ சார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ விஜய் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் டைரெக்டாக போட்டிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு தவறான ஒரு தாட்டாக வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா, இந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய இந்த குட்டி குட்டி தேர்தல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளுக்கு, வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதில் வந்து துணிச்சலாக போட்டிட்டு நல்ல ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஓட்ஷேரை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னாலே பரவாயில்லையே, முதல் தேர்தலையே இவ்வளோ ஓட்ஷேரை வந்து வாங்கியிருக்காங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அந்த கட்சி மீது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும், மக்கள் வந்து பரபரப்பாக பேச வந்து ஆரம்பிப்பாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, நடக்கக்கூடிய இடைத்தேர்தலாம் நல்ல வாய்ப்பு. அதிமுக என்ன பண்ணாங்க, நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அவங்க போட்டிட்டு திமுகக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டை வந்து கொடுத்துருந்தாலே பரவாயில்லப்பா. அதிமுக ஆளுங்கட்சி எப்போதுமே இடைத்தேர்தலில் அவங்களுடைய அந்த தாக்கம் தான் அதிகமாக இருக்கும், பணபலம் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. எல்லாத்தையும் தாண்டி அதிமுக ஒரு டஃப்பான ஒரு க்ளோஸ் ஃபைட்டை வந்து கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு பேச வச்சுருந்தா அது வந்து அதிமுகவுக்கு பயனாக வந்து போயிருக்கோம். அதை விட்டுட்டு நாங்கள் தேர்தலே புறக்கணிக்கிறோம், நாங்கள் டைரெக்டாக 2026 தேர்தலில் தான் நாங்கள் வந்து சந்திப்போம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தவறான ஒரு அணுகுமுறையாக நான் வந்து பார்க்குறேன். ஓகே, என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் அவர்கள், இப்போ வரக்கூடிய அந்த இடைத்தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அதுவும் சரி, அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது தெரியுமா, அதுலேயும் தமிழக வெற்றி கழகம் கலந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இது ரெண்டாவது டாப்பிக்கு. நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து போய் விளாட்றோம் அப்படின்னா, இப்போ T20 வேர்ல்டு கப் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் மேட்சுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா வந்து கலந்துக்குவாங்க. ஓகே, டைரெக்டாக நாங்கள் வந்து மெயின் மேட்ச் தான் விளாடுவோம் அப்படின்னா என்ன பண்ணுறது, அடி வாங்கிட்டு தான் வரணும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வந்து 2026 அசம்பிளி தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஐபேக் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள தான் மறுபடியும் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க திமுக. அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ திடீர் ஒரு திருப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 2026 தேர்தலில் திமுகவுக்கு வேலை பார்க்குறதுல கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளை பார்க்க முடியுது. இந்த யோசனைக்கான காரணம் என்ன தெரியுமா, அவர் வந்து பீகாரில் ஒரு அமைப்பு வச்சுருக்காரு, ஜன் சுராஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. இந்த ஜன் சுராஜை அரசியல் கட்சியாக அவர் வந்து மாற்ற போகிறாராம். அக்டோபர் 2 அரசியல் கட்சியாக அவர் வந்து லான்ச் பண்ணுறாரு. அடுத்த வருஷம் 2025 நவம்பர் டிசம்பரில் வந்து எலெக்ஷன் நடக்குது, பீகாரில் எலெக்ஷன் நடக்குது. அந்த தேர்தலை மையமாக வச்சு அந்த தேர்தலில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவில் இருக்கார். 2025 நவம்பர் டிசம்பரில் பீகார் எலெக்ஷனு, 2026 மார்ச் ஏப்ரலில் நமக்கு எலெக்ஷனு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 தான் டைம் இருக்கும், அதுக்குள்ளே பெருசாக வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் 2026 திமுகவுக்காக தேர்தல் வியூக நிபுணராக, தேர்தல் ஆலோசகராக நம்ம வந்து வேலை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதாக சில செய்திகளை பார்க்க முடியுது. இந்த முடிவு, பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய இந்த முடிவு, திமுகவுடைய தலைமைக்கு பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற சில செய்திகளை நம்ம பார்க்குறோம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு. என்னென்னா, கோயம்புத்தூர் காந்திபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 100 feet ரோடுன்னு சொல்லுவாங்க, 100 அடி சாலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் ஒரு பெண்மணி வந்து நடந்து போய் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதாள சாக்கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதாள சாக்கடையை போட்டுட்டு அதை வந்து ப்ராப்பராக மூடலை. அந்த பாதாள சாக்கடைக்குள்ளே அந்த குழியில் வந்து ஒரு பெண் வந்து விழுந்துடுறாங்க. அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய ஒரு வைரலாக வந்து ஷேர் ஆகுது. இப்போது
பாஜகவினர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க கோயம்புத்தூர் மக்களே, இந்த தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கேண்டிடேட் அண்ணாமலை அப்படிங்கிறவரை நீங்கள் வந்து தோக்கடிச்சிட்டீங்க, ஓகே, அவரெல்லாம் அந்நேரம் எம்பியாக இருந்திருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்காது, நல்ல ஒரு நிர்வாகத்தை வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பாதாள சாக்கடை அமைப்பதற்கான ஒப்பந்ததாரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 50,000 ரூபாய் ஃபைன் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். கோவை மாநகராட்சி அந்த ஃபைனை வந்து விதிச்சிருக்காங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.